श्रीशीलेश दयापात्र दीपत्यादि गुणान्नव यदींद्र प्रवणम वंदे रम्यजामातर मुनि लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुना मध्यमां अस्मदाचार्य पर्यंता वंदे गुरु परंपरां योनित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्म व्यामोघधस्तधिधराणि त्वनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवदयस्तनयाः विभूतिस्सर्वमिदेव नियमेन मदन्मयानां आद्यसनकुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्पदङ्गुरीगुणं प्रणमामि मूर्ध्रा। भूगतं सरस्वमघधाव्यपट्टनाद् श्रीभक्तिसारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकारयतीन्द्रमिष्टान् श्रीमत्पुराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। सकल वेदांत सारार्थ पूर्णाश्रयं विमल बाहुल गोत्रोद्भवानाम्बरं रुचिरजामातृ योगींद पादाश्रयं वरदनारायणं मद्गुरुं समाश्रये। श्रीरंगारी गुरुभृत्युं दीशमादि गुणान्वं श्रीनिवास गुरुं वंदे वेदांत देशवारदं। श्रीरंग मंगलं निधिं करुणानिवासं श्री वेंकटाद्रि शिखरालय कालमेघं श्रीहस्तिशैल शिखरोज्ज्वल पारिजातं श्रीसं नमामि सरसा यदुशील दैवं। आयिरं आंडुगळै कडंदु नम्मै नल्वळिप्படுத்துவதற்காகவும் நாம் உய்ய ஒரு வழியை காட்டுவதற்காகவும் நம்மை இரட்சிப்பதற்காகவும் நம்முடையே தெய்வமாக இருக்கிறார் நமது ஜெகதாச்சாரியன். தற்போது பூர்த்தி 1000 வருடங்கள், ஆனால் மூர்த்தியின் கீர்த்தியோ இன்னும் பல கோடி 100,000 தொடரும். அதுதான் ஜெகதாச்சாரியனுடைய மாபெரும் சிறப்பு. இந்த ஜகத்துக்கே ஆச்சாரியர் அவர், பிரபஞ்சத்துக்கே ஒரு ஆச்சாரியர் என்றால் நிச்சயம் அவர் ஒரு அவதார புருஷனாகத்தான் இருக்க வேண்டும். இந்த பூமியிலே பிறக்கும் மனிதர்கள் குறிப்பிட்ட ஜாதி மதம் எனும் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி கிடக்கலாம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எனும் நிலையில் அவர்கள் வாழலாம். ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள் ஒளிவீசு வந்த ஆத்மா இருக்கிறதே, அது பகவானுக்கு சொந்தமானது. கண்ணுக்கு புலப்படும் மனிதர்களுக்குள் வேற்றுமை இருக்கலாம், ஆனால் கண்ணுக்கு புலப்படாத ஒளிமயமான அந்த ஆத்மாவிற்குள் ஒரே ஒரு ஒற்றுமையைத்தான் நாம் பார்க்க முடியும். அதாவது அத்தனை ஆத்மாக்களும் பகவானுக்கு சொந்தமானது என்பதுதான். ஆகவே பகவானுக்கு சொந்தமான இந்த ஆத்மாவுக்குள் எந்த வேறுபாடும் இருக்க முடியாது. இந்த உயர்ந்த உண்மையை உலகுக்கு எடுத்து காட்டி தம் பிள்ளைகளான அனைவரும் தன்னுடைய இருப்பிடமான வைகுண்டத்தை ஒரு நாள் அடைய வேண்டும் என்ற பகவானின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய அவர் எடுத்த பெரும் முயற்சிகளில் கடைசியாக வெற்றி பெற்ற அவதார புருஷன்தான் நாம் தற்போது அனுபவிக்கும் நம்மையெல்லாம் ரட்சித்து கொண்டிருக்கும் ஜெகதாச்சாரியர். அப்படி என்றால் அந்த அவதார புருஷனுடைய அவதார ரகசியங்கள் என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய சாநித்தியம் என்ன, அவருடைய மகாத்மியம் என்ன என்பதையெல்லாம் நான் பார்ப்போம். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லார். உலகோர்களெல்லாம் அண்ணல் ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னொரு ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே. இந்த பாசுரத்திலே உள்ள ஒரு அர்த்தம் நமக்கு வேகமாக புரிகிறது. ஸ்ரீமன் நாராயணன் செய்ய முடியாததை பகவத் ராமானுஜர் செய்து முடித்தார் என்ற அர்த்தம் நமக்கு பளிச்சென்று தெரிகிறது. பகவான் தானே ஒரு முயற்சியிலே ஈடுபட்டு அதை வெற்றி கொள்ள முடியாத நிலையிலே பகவத் ராமானுஜர் என்னும் ஒரு ஆச்சாரியனை அவதாரம் செய்ய வைத்து அதன் மூலம் வெற்றி கண்டார் என்றால் அந்த விஷயம் என்ன என்பதைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். பகவான் ஏகாந்தமாக வைகுண்டத்திலே ஈற்றிருக்கிறார். அவர் விளையாட்டாக ஒரு சங்கல்பம் செய்து கொண்டார். உலகம் யாவையும் தாமள வாக்கலும் நிறைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அலையிலா விளையாட்டுடையாரவர் என்று சொல்கிறாரே கம்பர். அப்பேற்பட்ட அந்த பகவான் ஒரு விளையாட்டாக ஒரு சங்கல்பத்தை பண்ணிவிட்டார். அதன் விளைவாக இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டது. பஞ்சபூதங்களை படைத்தான். செடிகொடிகளை எல்லாம் அவர் படைத்தார். அதன் பின்னாலே மலைகள், காடுகள், அங்கே நீர்நிலைகள், பின்னாலே விலங்குகள், தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் வரை அவர் படைத்து விட்டார். விலங்குகள் வரை அவர் படைத்தாரே, அதுவரைக்கு அவருக்கு எந்த விதமான தலைவலி கிடையாது. ஆனால் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் என்று ஆறறிவு உள்ள ஜீவராசிகளை படைத்தாரே, அப்போதுதான் அவருக்கு உண்மையாக தலைவலியே ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் விலங்குகள் எல்லாம் இயற்கையாக ஒரு குணங்களை கொண்டிருக்கின்றன. அந்த குணங்களை மீறி அவைகளால் எந்த விதமான தவறுகளும் செய்ய முடியாது. ஆனால் இந்த ஆறறிவை படைத்தானே பகவான், எதற்காக படைத்தான்? இந்த மனிதர்களை எல்லாம் படைத்து இவர்களெல்லாம் நம்மளை சோஸ்தரம் செய்ய வேண்டும், தன்னுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து நம்மிடத்திலே மறுபடியும் வர வேண்டும், வைகுண்டம் வந்து சேர வேண்டும், தம்முடைய இருப்பிடத்திலே நம்முடைய பிள்ளைகளெல்லாம் வந்து சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே அவர்களுக்கு
நல்ல அறிவை அந்த பகுத்தறிவை கொடுத்து, அது மாத்திரமல்ல புராணங்கள் இதிகாசங்கள் ஒரு நல்ல விதமான பொக்கிஷங்களை எல்லாம் கொடுத்து பார்த்தார். ஆனால் அதிலே அவர் வெற்றி கொள்ள முடியவில்லை. இதற்காக பகவான் என்ன செய்தார் என்றால், தம்முடைய இருப்பிடத்திலே இருக்க முடியாமல் கீழே அஞ்சு நிலைகளுக்கு இறங்கி வந்தார். பரத்வம், வியூகம், விபவம், அந்தவியாமித்வம், அர்ச்ச எனும் அஞ்சு நிலைகளிலே இறங்கி வந்தார். அங்கே பார்க்கடல் வியூகம் என்னும் அந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது தான் தேவர்களெல்லாம் போய் முறையிட்டார்கள். ராவணனை இம்சிக்கிறான், ஹிரண்யகசிபு இம்சிக்கிறான், ஏதாவது வந்து எங்களுக்கு உதவுங்கள் என்று தேவர்களெல்லாம் முறையிடுகிறார்கள். அதெல்லாம் அங்கே வியூகம் என்னும் பார்க்கடலே பார்த்தார். இந்த ஸ்தானத்தில் நாம் இருக்க முடியாது, இன்னும் கீழே இறங்க வேண்டிதான் என்ற ஒரு நிலை வந்து, அதற்கு பின்னாலே விபவம் என்று சொல்லக்கூடிய பலவிதமான அவதாரங்களை எல்லாம் எடுக்கிறார். பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று சொல்லக்கூடிய, சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் பகைவர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் யுகம் யுகமாக நான் அவதரிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு அப்படியெல்லாம் அவதாரம் பண்ணி பார்த்தார். கிருஷ்ணாவதாரத்தில் துரியோதனுக்கு முன்னாலே போய் நிற்கிறார். போய் நின்ன உடனே அவனுக்கு ஏதாவது பக்தி வருதா, பகவான் என்கிற அந்த உணர்வாத அவனுக்கு இருக்கிறதா, கொஞ்சமாவது பயம் இருந்ததா, ஒன்றும் கிடையாது. துச்சாதனன் கண்டபடி பேசுகிறான் பகவானை. ஆகையினாலே இந்த பகவான் என்கிற ஒரு மரியாதையே இல்லாமல் போச்சு ஸ்ரீமன் நாராயணனுக்கு. இப்போ ஏற்பட்ட நிலை பார்த்தார். ஆகா, இப்படி நாமே அவதாரம் எடுத்தும் பிரயோஜனமில்லையே, இவர்களெல்லாம் எப்படி திருத்துவது, எப்படி திருத்தி பணிகொள்வது என்ற விஷயமே தெரியாமல் தவிக்கிறார். இந்த அவதாரமும் நமக்கு பிரயோஜனமில்லை, ஆகையினாலே அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய ஹிருதயத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டார். அந்தராத்மாவாக நம்முடைய ஹிருதயத்திலே உட்கார்ந்து கொண்டு திருத்தி விடலாம் என்று பார்த்தார். நாம் என்ன செய்கிறோம், அவரையே சாட்சியாக வைத்து கொண்டு நாம் பலவிதமான தப்புக்களை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பகவான் பார்த்தார், இதுவும் பிரயோஜனமில்லை என்று சொல்லி அடுத்ததாக அர்ச்சாவதார அந்த ரூபத்திலே பலவிதமான திவ்ய தேசங்களிலேயெல்லாம் புடிபுகுந்தார். ஆழ்வார்களை அவதாரம் பண்ணினார். அவர்கள் 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் பெரிய பொக்கிஷத்தை அவர்கள் தந்தார்கள். திவ்ய தேசங்கள் மூலமாக பெருமாளை மங்களாசாசனம் செய்வித்தார்கள். அதன் மூலமாக ஓரளவு பகவானுக்கு வெற்றி கிடைத்தது. இருந்தாலும் முழுமையாக வெற்றி கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் ஆழ்வார்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருப்பதற்கு பயந்தார்கள். சீக்கிரம் மறுபடியும் வைகுண்டத்திற்கே போக வேண்டும் என்ற எண்ணத்திலே பகவானை பிரார்த்தித்ததனால அவர்கள் மறுபடியும் அங்கே வைகுண்டம் சீக்கிரம் போய்விட்டார்கள். ஆகினாலே பகவானுடைய எண்ணம் ஓரளவு தான் நிறைவேறியது, முழுமையாக நிறைவேறவில்லை. அதற்கு பின்னால் சங்கல்பம் செய்து ஆச்சாரிய புருஷனை அவதாரம் பண்ணினார். ஏனென்றால் மனிதர்களோடு மனிதர்களாக, சேதர்களோடு சேதர்களாக இருந்தால்தான் இவர்களை எல்லாம் திருத்த முடியும் என்று எண்ணம் கொண்டு அதற்கு பின்னாலே ஆச்சாரிய வரிசையிலே நாதமுனிகள் உய்யங்கொண்டான், மணக்கால் நம்பி அளவந்தார் என்னும் ஆச்சாரியர்களை எல்லாம் அவதாரம் பண்ணினார். ஓரளவு வெற்றி கிடைத்தது, முழுமையாக வெற்றி கிடைக்கவில்லை. பார்த்தார் பகவான், ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆச்சாரியன், மகாச்சாரியன் இந்த பிரபஞ்சத்திற்கு தேவை என்று எண்ணி மகாச்சாரியனை அவதாரம் பண்ண வைச்சார். அவர்தான் நாம் இப்போது அனுபவித்து கொண்டிருக்கூடிய மகாச்சாரியன், ஜெகதாச்சாரியன், பகவத் ராமானுஜர்.